பார்க்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. 20வது மாவட்டமாக தற்போது கரூரிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட செய்தியாளர் கார்த்திகேயன் நம்முடன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், தகவல்கள். பத்மபிரியா, அதாவது தமிழகத்தில் வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன்படி தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக அதிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாளை வரை அதிக கனமழை பெய்து வரும் என அறிவித்திருந்தனர். இந்நிலையில் டெல்டா மாவட்ட துவக்கமான கரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருது. குறிப்பாக இரவு 10 மணிக்கு மேலாக தற்போது வரை பலத்த மழை கரூர் மாவட்டத்தில், கரூர், அரவக்குறிச்சி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் விடுமுறை அறிவித்துள்ளார். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்த மழை, ஆனால் நேற்று இரவு முதல் தொடர்ந்து தற்போது வரை பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் வந்து சாலைகளில் தண்ணீர் அதிக அளவு தேங்கி வருகிறது. குறிப்பாக பள்ள இடமாக உள்ள இடத்தில் வந்து தண்ணீர் தேங்கி ஒரு சில இடங்களில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து வருகிறது. மேலும் கரூர் மாவட்டத்தில், அதாவது தீபாவளி நெருங்கும் நேரத்தில், நேற்று இரவு நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம், குறிப்பாக கரூர் வந்து கோவை இருந்து திருப்பூரில் இருந்து கிழக்கு மாவட்டம் செல்லக்கூடிய, திருச்சி, தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய மாவட்டம், மற்றும் சேலத்தில் இருந்து இங்கிட்டு மதுரை திண்டுக்கல் செல்லக்கூடிய, அதாவது சந்திப்பாக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்திற்கு வந்து அதிக பேருந்துகள், அதாவது பயணிகள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் பேருந்துகள் குறைவாக இருப்பதனாலும் தற்போது பேருந்து நிலையங்களில் அதிக அளவு பொதுமக்கள் கூட இருக்கின்றனர். இதனால் பேருந்து இல்லாதனால் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் தீபாவளி நேரத்தில், அதாவது தீபாவளி நேரத்தில் பொருட்கள் வாங்குவதற்காக அங்கங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இருந்தாலும் திருவள்ளூர் மைதானத்தில் வருடம் தீபாவளிக்காக அதிக அளவு அங்கு வந்து செட் அமைக்கப்பட்டு துணிக்கடைகள் போடப்படும். ஆனால் இந்த முறை அந்த துணிக்கடைகள் போடப்படாததால் தரைக்கடைகள் அதிக அளவில் இல்லாததால் தற்போது பொதுமக்கள் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருகிறது. நன்றி கார்த்திகேயன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில்